பிக் பாஸ் நிகழ்ச்சி அப்படின்னாவே பரபரப்புக்கு எப்பவுமே பஞ்சம் இருக்காது. அதுக்கு காரணம் போட்டியாளர்கள் இடையில நடக்கிற பிரச்சனைகள் மற்றும் வாக்குவாதங்கள் தான். கடந்த 3 வருடங்களாக இது நடந்திருந்தாலும் இந்த வருடம் துவக்கத்தில் இருந்தே போட்டியாளர்களுக்கு நடுவில் தினம் தினம் புதுசு புதுசாக சண்டை நடந்துட்டு தான் இருக்குது. இப்படி சண்டை நடக்கிறது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பையும் பெற்றிருக்கு. கடந்த சீசனில் வனிதா பல பிரச்சனைகளை உண்டாக்குனது போல் இந்த சீசனில் சுரேஷ் சக்கரவர்த்தி தான் பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருப்பார் அப்படின்னு நிகழ்ச்சி துவங்கின முதல் நாள்லேயே ரசிகர்கள் கணிச்சிட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி சுரேஷ் சக்கரவர்த்தி வீட்டுக்குள்ளே மற்றவங்க கிட்ட பேசுகிற விதம் தினமும் ஏதாச்சும் ஒரு புதிய பிரச்சனையை உண்டாக்கிறது. நேற்று அவர் மேடையில் பேசிகிட்டு இருக்கும்போது ரியோவை எடுத்துக்காட்டாக கூற முனைந்த போது அவர் கடும் கோபத்தில் கொந்தளிச்சார். இதனால் பலரும் ஷாக் ஆயிட்டாங்க. ரியோவா இது அப்படின்னு எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிலையில் தற்போது வெளிவந்திருக்க ப்ரோமோவில் சுரேஷ் சக்கரவர்த்தி மற்றும் பாடகர் வேல்முருகன் இடையே கோபமான வாக்குவாதம் நடந்திருக்கு. சென்ற ஞாயிற்றுக்கிழமை கமல்ஹாசன் பிக்பாஸ் வீட்டுக்கு வந்தப்போ சுரேஷ் சக்கரவர்த்தி கொடுத்திருந்த வேட்டியை தான் வேல்முருகன் கட்டியிருந்தார். அதை அவரே கமல்கிட்டையும் சொல்லியிருந்தார். அது பற்றி இன்னைக்கு அவங்க பேசிக்கிட்டது தான் பிரச்சனைக்கு காரணமாக இருக்குது. வேஷ்டி கொடுத்ததை ஏன் கேவலமாக பேசுகிறீங்க, நான் உங்களை கேட்டனா அப்படின்னு கத்துனார் வேல்முருகன். அதுக்கு சுரேஷ் சக்கரவர்த்தி, நீங்கள் காதில் வாங்கலன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அதனால் கோபமான வேல்முருகன் சொல்லிட்டு போங்க அப்படின்னு அவர் கூட சண்டை போடுறாரு. அந்த வேஷ்டி வாங்கினதுக்காக என்ன இவ்வளவு அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. இந்த ப்ரோமோ வீடியோவோட இறுதியில் சுரேஷ் சக்கரவர்த்தி பரட்டை பற்ற வச்சுட்டியே பரட்டை அப்படின்னு நக்கலாக வேற பேசியிருக்காரு.